நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டு மக்களிடம் பொய்யும் புரட்டமாக பேசிக்கொண்டு அவருடைய சுயரூபத்தை முழுமையாக மக்களுக்கு அறிவித்த மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள், பொக்கிஷமான நாள். எதற்காக சொல்கிறேன் என்று பார்த்தால், கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இப்போ நான் உட்பட இன்னும் நிறைய உறவுமுறைகள் தெல்ல தெளிவாக சீமானை அறிந்து சொல்லியிருக்கிறார்கள். அவர் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவை, அவர் பாஜகனுடைய பின்புலம் இயங்குகிறார் என்று இப்போ 5 வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போது இவர் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்கிறேன் என்று பொய்யும் பொருட்டும் பேசிக்கொண்டு இது போன்ற தகுதித்திட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். நான் இந்த பொதுத்தளத்தின் வாயிலாக கேட்கிறேன், சீமானை பார்த்து, நீங்கள் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து பேசுவது உண்மை என்று சொன்னால் நீங்கள் எதற்காக இது போன்ற வன்மத்தை பரப்பி பேசக்கூடிய வகையிலே இந்துத்துவக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள்? அப்போது இதில் தமிழ் தேசியம் என்பது ஒரு மாய, ஒரு பொய் என்று ஏற்கனவே நாங்கள் பதிவிட்டு தொடர்ந்து சமூக வலைத்திலும் ஊடக வாயிலாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். இது உண்மை என்று இப்போது நிரூபணமாகிவிட்டது. அல்லது நான் இந்துத்துவாக்கத்தான் ஆதரவாக பேசுவேன் என்று சொன்னால் எதற்காக தமிழ்நாட்டை இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அவருடைய மிகப்பெரிய அரசியல் கனவை செதித்தீர்கள்? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியத்தை நோக்கி என்று எதற்காக பொய்யை சொன்னீர்கள்? அப்போது இது ஒரு விபச்சாரி வேலையோட கேவலமாக தெரியவில்லையா? விபச்சாரிகள் தான் இது போன்ற வார்த்தையில மாறி மாறி பேசுவார்கள். அதிலும் விபச்சாரிகள் தெல்ல தெளிவாக எவனிடம் படுக்கைக்கு பணம் வாங்கினார்களோ அவனிடம் படுத்து தான் அந்த விஷயத்தை கழிப்பார்கள். இதுதான் நடைமுறை. ஆனால் நீங்கள் கண்டெடுத்திலே கை வைத்து கொண்டு இந்த பக்கம் தமிழ் தேசியம் என்று ஒரு புறம் வசூல் செய்துவிட்டு மறுபுறம் மறைமுகமாக இத்தனை ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற நபரோட கை கோர்த்து கொண்டு இது போன்ற தகுதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே மக்கள் தெல்ல தெளிவாக இன்னும் ஒரு 10% தான் இருந்தது உங்களுடைய பச்சுவந்தித்தனத்தை மக்கள் அறிவதற்கு. ஏற்கனவே 90% மக்கள் அறிந்து விட்டார்கள். அப்போது நேற்று நீங்கள் பேசிய அந்த காணொலி தெல்ல தெளிவாக தெரிந்து மக்கள் அறிந்து விட்டார்கள். நீங்கள் ஒரு பச்சுவந்தித்தனத்தினுடைய தலைமை பண்பாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்போது உங்களை நம்பி வந்த இளைஞர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு பணத்திற்காக எது வேண்டுமானும் கொள்கை கோட்பாடுகளை அடமானம் வைத்து திரிவீர்கள் என்று நேற்று மக்கள் அந்த 10% தெல்ல தெளிவாக அறிந்து விட்டார்கள். அப்போது 100%க்கு 100% சீமானுடைய போலிமம் கிழிந்து விட்டது தான் இதற்காக அர்த்தம். நான் கேட்பது, உங்களுக்கு ஒரு கொள்கையுடைய நிலைப்பாடு தெளிவாக இருந்தால் ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் இவ்வளவு தடுமாற்றம், ஏன் இத்தனை முறை மாறி மாறி பேச வேண்டும் நேரடியாக மறைமுகமாக? இதில் எவ்வளவு கேவலமாக நீங்கள் பேசிய வார்த்தைகள், உங்களுடைய தம்பிகள் பேசிய வார்த்தைகள், யாரெல்லாம் தமிழ்நாட்டு நலம் சார்ந்து பேசுகிறார்களோ அவர்கள்லாம் வந்தேரி, வடுகன், தெலுங்கன், கன்னடன், மலையாளி, எப்படி கொச்சப்படுத்தினீர்கள்? நீங்கள் விபச்சாரி போல் செய்யக்கூடிய இந்த புரோக்கர் வேலை எவ்வளவு கேவலமாக இருக்கிறது அறிந்தீர்களா சீமான் அவர்களே? ஆனால் நான் கேட்பது, இந்துத்துவ உறவுமுறைகளை பார்த்து நான் ஒரே ஒரு சிறிய அறிவுரை சொல்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். சீமான் ஏதோ இந்துத்துவாக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று, சீமான் ஏதோ நமக்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறார் என்று தயவுகூர்ந்து நீங்கள் யாரும் நம்பி விடாதீர்கள். சீமான் விபச்சாரி விட கேவலமான ஒரு நபர் என்று தெல்ல தெளிவாக அவருடைய சமீப காலமாக அரசியல் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு பதவியை கையில் எடுத்தவுடன் இவர் எடுத்தது ஆயுதம் எது என்று சொன்னால் இளைஞர்களை மயக்கி தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தார். அப்போது தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து வளர்ந்து வந்த சீமான் அவர்கள் அந்த கொள்கைகளுக்கு துரோகம் இழுத்திருக்கிறார். தன்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு துரோகம் இழுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அவர்களுக்கே துரோகம் இழுத்த சீமான் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயமோ சுயலாபமோ ஏதோ பொருளாதார ஆதாயத்திற்காக இந்துத்துவ தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை செய்கிறார் என்று பார்த்தால் இதில் எப்படி அவர் யோகியனாக இருக்க முடியும்? இந்த நிலைப்பாடிலிருந்து கூடியவர்கள் ஏன் அவர் மாற மாட்டார்? ஆகவே இந்துத்துவ நேசிக்கக்கூடிய அவர்கள், நாங்கள் யாரும் இந்துத்துவக்க எதிரி அல்ல, இந்து மக்களுக்கு எதிரி அல்ல. அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கொள்கை கோட்பாடு மனித குலத்திற்கு எதிர்மறையாக இருக்கிறது, மனித சமூகத்திற்கு எதிர்மறை இருக்கிறது. அதைத்தான் எதிர்க்கிறோம் ஒழிய இந்து மக்களுக்கோ அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய முழு கொள்கைகளுக்கோ அல்ல. என்னென்று சொன்னால் பேசக்கூடிய நான் உட்பட அனைவரும் இந்துக்கள் தானே. ஆகிய அரசியல் லாபத்திற்காக யார் வேண்டுமானால் திராவிட கட்சியினர் சேற்று வாரி பூசலாம். ஆனால் அது ஆராய்ந்து பார்த்தால் எந்த அளவுக்கு இந்து மக்களுக்கு இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திமுக தலைவரும் தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இது மக்களுக்கான அரசினை தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்து மக்களுக்கு எப்படியெல்லாம் அவர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அறிவார்கள், நாடு அறியும்.
ஆக இப்பேற்பட்ட இந்த தருணத்திலே பச்சுவந்தித்தனத்தை வேடம் மட்டி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சீமானுடைய பேச்சை நம்பி இந்து மக்கள் யாரும் அவர் ஏதோ இந்து மக்களுக்கு ஆதரவாக வருகிறார்னு தயக்கூர்ந்து நம்பி ஏமாந்து விடாதீர்கள். சீமான் மிகப்பெரிய பச்சுவந்தி என்பதுதான் எங்களுக்கு போன்றுடைய கருத்து. இதுதான் உண்மை. நான் சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் கிறிஸ்தவ மக்களை பார்த்து இளைஞர்களை பார்த்து நான் கேள்வி எழுப்புகிறேன். இஸ்லாமியர் கிறிஸ்துவன் தமிழர் இல்லை என்று எடுத்து சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்கள். அவர் சீமானுடைய கொள்கையினுடைய புத்தகத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாமர் கிறிஸ்துவர் நம்மை ஒருவேளை நட்பாக ஏற்றுக்கொண்டாலும் அல்லது நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாம் பின்னால் வந்தாலும் அப்பொழுது கூட நான் நட்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நட்பு முரணாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய கொள்கை புத்தகத்தில் இருக்கிறது. இந்த பச்சுவந்தியாக இருக்கக்கூடிய கோமாளி சீமான் இதற்கு பதில் சொல்லுவாரா? இஸ்லாமர் கிறிஸ்துவர் நம்மை நாடி வந்தாலும் நம்மை தேடி வந்தாலும் நம்மை ஆதரித்தாலும் பதிலுக்கு நாம் அவரை நட்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நட்பு முரணாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த கொள்கை வடிவில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்களே. இது எதை நேற்று எழுதியதல்ல, அவர் எழுதி பல வருடங்கள் ஆகிறது. இதெல்லாம் பார்த்துவிட்டு அங்கே கூட இஸ்லாமர் கிறிஸ்துவர் அங்கே எதற்காக அந்த கட்சியில் பயணித்தார்கள் என்று தெரியவில்லை. இப்போது இதற்கெல்லாம் செருப்படி கொடுக்கக்கூடிய வகையில் சீமானவர்கள் இஸ்லாமர் கிறிஸ்துவரை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தமிழர் அல்ல என்று பேசியிருக்கிறார். உப்பு போட்டு சாப்பிடுவன் எவன் ஒரு உண்மையாக இருந்தாலும் சீமான் கட்சியில் எந்த ஒரு இஸ்லாமியரும் எந்த ஒரு கிறிஸ்தவரும் சுயமரியாதை கையில் கொண்டு பொதுநலத்தை நேசக்கூடிய உண்மையாக நபராக இருந்தால் உடனுக்குடன் இந்த நொடியிலிருந்து இஸ்லாமர் கிறிஸ்தவரும் அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும். அப்படி வெளியேறவில்லை என்று சொன்னால் நீங்கள் சீமான் நேசிக்கக்கூடிய அந்த பச்சோந்தித்தனத்தை அவர் நேசிக்கிறார், அந்த தகுதித்த வேலையைத்தான் நேசிக்கிறார். அதற்கு துணை போகக்கூடிய வரலாற்றில் மிகப்பெரிய துரோகிகளாக உங்களை சித்தரிப்பார்கள். நீங்கள் உப்பில் சோறு போட்டு சாப்பிடக்கூடிய உண்மை என்று சொன்னால் உடனுக்குடன் சீமான் கட்சியில் இருப்பார்கள், அனைவரும் வெளியேற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த விபச்சாரி அரசியலுக்கு நீங்களெல்லாம் துணை போய் அந்த கிறிஸ்துவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் உங்களால் மிகப்பெரிய இழிவு ஏற்படும், மிகப்பெரிய கேவலம் ஏற்படும் என்ற தருணத்தில் சொல்லிக்கொண்டு சீமான் அவர்களை மிகப்பெரிய பச்சந்தித்தனத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் நிரூபித்ததன் காரணமாக இனி வரும் காலங்களிலே சீமான் ஒரு லெட்டர்பாடு கட்சியாக தான் மக்கள் ஆக்கி அழகு பார்ப்பதில் ஒழிய அவர் ஒரு அரசியல் கட்சியை பார்க்க மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.